செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது விசாரணை. அரசியலில் கமல் நிலைமைதான் ரஜினிக்கும் ஏற்படும், அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்று தர நடவடிக்கை, அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். ஒரு கிலோ வெங்காயம் விலை 100 ரூபாயை தாண்டியது, பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுப்பிய அழைப்பு கடிதம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்த வழக்கின் விசாரணை இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. நீதிபதி ரமணா உள்ளிட்ட 3 பேர் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது ஆளுநர் அனுப்பிய அழைப்பு கடிதமும் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதமும் சிலிடப்பட்ட உரையில் வைத்து தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஆளுநரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறினார். 54 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அஜித் பவார் அளித்ததன் அடிப்படையிலேயே பட்னாவிஸ் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனிடையே ஆளுநரை சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பேசி வருவதால் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு தொடர்கிறது. தங்களுக்கு 154 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதற்கான பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ய சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் முடிவு செய்துள்ளன. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததை எதிர்த்து சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. இதனிடையே இன்றைய வழக்கு விசாரணையின் போது பெரும்பான்மைக்கு தேவையான 145 எம்எல்ஏக்களின் ஆதரவை விட கூடுதலான பலம் தங்களிடம் உள்ளதாக வாதிட 3 கட்சிகளும் திட்டமிட்டுள்ளன. அத்துடன் 154 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதற்கான பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளன. இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் தரப்பு வாதத்திற்கு பலம் சேர்க்கும் எனவும் உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்பதற்கு எளிதாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாக பாரதிய ஜனதா உறுதியாக கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவுடன் அஜித் பவார் கூட்டணி அமைத்துள்ளதை பற்றி கடுமையாக விமர்சித்துள்ள அவர், மகாராஷ்டிரா அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அஜித் பவார் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார் என குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கலைப்பதற்கான பரிந்துரையை பிரதமரை அளிக்க சிறப்பு அதிகாரம் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரவீந்திர சிங் பிரசாத் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மற்றும் அதனை நீக்க மத்திய அமைச்சரவையின் பரிந்துரை தேவை. ஆனால் மத்திய அரசின் பரிந்துரை இல்லாமல் எந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவரின் ஆட்சியை நீக்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதற்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பதிலளித்துள்ளார். அலுவல் ஒதுக்கீடு சட்டத்தின் 12வது விதியின்படி அவசர காலங்களில் அமைச்சரவையை கூட்ட முடியாத நிலையில் முடிவு எடுக்கும் அதிகாரம் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதன்படியே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீக்க பிரதமர் பரிந்துரைத்தார் எனவும் அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பற்றி விமர்சனம் செய்த துக்ளக் குருமூர்த்திக்கு நாவடக்கம் தேவை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல சந்தர்ப்பங்களில் அதிமுகவை விமர்சித்து பதிலடி வாங்கியவர் ஆடிட்டர் குருமூர்த்தி என குறிப்பிட்டுள்ளார். கமல்ஹாசன் ஆரம்பித்த கட்சியின் வாக்கு வங்கி தெரிந்துவிட்டதால் அரசியலில் இதே நிலைமைதான் நடிகர் ரஜினிகாந்திற்கும் ஏற்படும் என கூறினார். அரசியல் வானில் பொறுத்தவரை வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜொலிக்காத நட்சத்திரங்கள் தான். எனவே இது வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து கமல்ஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்து அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தெரிஞ்சுது. ஸோ திரு ரஜினிகாந்த் அவர்களும் அவர் கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் வந்து அவர் வந்து அரசியல் செய்யும்போது
கிட்டத்தட்ட அதே நிலைமைகள் தான் வந்து ஒரு காலத்தில் இவர்களுக்கு ஏற்படும். இவ்வளோ பெரிய திமிர் வந்து கூடாது. பொதுவாகவே நாவடக்கம் வந்து தேவை. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் வந்து அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு அதனால் வாங்கி கட்டினவர்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிற்கல்வி கற்றுத்தர அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கு பட்டய கணக்காளர் பயிற்சி அளிக்க 500 தணிக்கையாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். விடுமுறை நாட்களில் அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் சிஏ என்று சொல்லப்படுகிற பட்டய கணக்காளர்களை பிளஸ் டூ முடித்து தேர்வு முடிந்த உடனேயே அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு 500 ஆடிட்டர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அதற்கான மாணவர்களை தேர்வு செய்வதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு மாணவர்களுக்காக தொழிற்கல்வியை கற்றுத்தருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாட்சியார் நினைவு மண்டபத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் 2,15,00,000 ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அதன் அருகே ராமசாமி படையாட்சியாரின் வெண்கல சிலையும் அருகே ஒரு நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று பகல் 12-15 மணி அளவில் முதலமைச்சர் பழனிசாமி மணிமண்டபத்தையும் நூலகத்தையும் திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். கோயம்பேடு காய்கறி சந்தையில் வெங்காயம் விலை 100 ரூபாயை தொட்டு சதம் அடித்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களிலிருந்து 60 லாரிகள் வரை வெங்காயம் கொண்டு வரப்படுகின்றன. தொடர் மழை மற்றும் சரிவர விளைச்சல் இல்லாததால் விவசாயிகளின் கையிருப்பில் உள்ள வெங்காயம் வந்து கொண்டிருந்தன. தற்போது சென்னை கோயம்பேடு சந்தைக்கு 30 லாரிகள் வரை வெங்காயம் கொண்டு வரப்படுகின்றன. விளைச்சல் வரத்து குறைவு எதிரொலியாக வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 70 முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட வெங்காயத்தின் விலை தற்போது 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மொத்தமாக விற்பனை செய்யப்படும் கோயம்பேடு சந்தையிலேயே விலை 100 ரூபாயை தொட்டுள்ளதால் தெருவோர கடைகள், சூப்பர் மார்க்கெட் போன்றவற்றில் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் நல்ல நாசிக்கு வெங்காயம், நல்ல தரமான வெங்காயம் வந்து மொத்த விலையிலே 100 ரூபாயில் இருக்குது. அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் 110-120 இருக்குது. முருங்கைக்காய் 200-220 இருக்குது. இப்படி பல்வேறு வகையான காய்கறிகள் வந்து விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. விலை எதுவும் இறங்குற மாதிரி தெரியல. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழையினால் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தால் பயிர்கள் வந்து அழிஞ்சு போய் இன்னைக்கு இந்த காய்கறி விலையெல்லாம் ஏறி இருக்கு. வெப்பசலனம் காரணமாக 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தேனி, திருச்சி, கரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும், காற்றின் வேக மாசுபாடு காரணமாக மழை பொழிவு உள்ள நிலையில் வருகிற 27 தேதி வரை கனமழை நீடிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வார இறுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராபர்ட் வயசுக்கு 30 நாட்கள் வருள். பலத்த பாதுகாப்புடன் சிறையிலிருந்து வெளியே வந்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நாடாளுமன்ற தேர்தலை போல் உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெறுவோம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையை கண்டித்து ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, மத்திய அரசு தங்களது தவறான பொருளாதார கொள்கையை திருத்திக் கொண்டு மக்களுக்கான வியாபாரிகளுக்கான பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மகாராஷ்டிராவில் ஆளுநர் தவறான முன் உதாரணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் அவரது நடவடிக்கை ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கியுள்ளது எனவும் தெரிவித்தார். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய அணி வெற்றி பெற்றதைப் போல இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற காரணத்தினால் ஆள் தூக்குகிற ஒரு தேர்தலை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பணபலத்தை வைத்து படைபலத்தை வைத்து வெற்றி பெற்றவர்களை தூக்கி அதன் மூலமாக தாங்கள் வெற்றி அடையலாம் என்று கருதுகிறார்கள். அதுவும் நடக்காது. மக்கள் சக்தியை திரட்டி அவர்களை நாங்கள் சிதறடி. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் ராபர்ட் பயாஸ் 30 நாட்கள் பரோலில் வெளியே வந்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றுள்ள 7 பேரில் ஒருவரான ராபர்ட் பயாஸ் தனது மகன் தமிழ்கோவின் திருமண ஏற்பாடுகள் கவனிக்க 30 நாட்கள் பரோல் வழங்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ராபர்ட் பயாஸுக்கு பரோல் வழங்க ஆட்சேபம் இல்லை என சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 30 நாட்கள் பரோல் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பரோல் காலத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க கூடாது என்றும் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க கூடாது எனவும் நீதிபதிகள் நிபந்தனை விதித்தனர். இதனையடுத்து இன்று காலை புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராபர்ட் பயஸ் வெளியே வந்தார். திருவள்ளூர் அருகே தண்டவாளத்தில் பேரிங் வைத்து ரயிலை கவிழ்க்க சதி நடைபெற்றதா என கோணத்தில் விசாரணை நடைபெற்றது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பினாங்கு எக்ஸ்பிரஸ் ரயில் பொன்னேரி அருகே உள்ள ஆரணி ஆற்றின் ரயில்வே மேம்பாலத்தின் இடையே சென்று கொண்டிருந்த போது பயங்கர சத்தத்துடன் ரயில் என்ஜின் குலுங்கியது. அப்போது ரயிலின் சக்கரம் ஒன்றில் காந்தகத்தின் தடயங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சென்னை கோட்ட ரயில்வே பாதுகாப்புத்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். சமூக விரோதிகள் பேரிங் காந்தகம் மூலம் ரயிலை கவிழ்க்க முயற்சித்தனரா அல்லது குழந்தைகள் விளையாட்டுக்காக செய்தனரா என்ற நோக்கில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழையால் கஸ்தூரிப்பூ அதிக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர், வேளாங்கண்ணி, பூக்காரத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் கஸ்தூரிப்பூ சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அதிக அளவில் பூ பூக்க துவங்கியுள்ளது. இதனால் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் தஞ்சை, திருச்சி, காரைக்கால், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. 1 கிலோ ₹100 முதல் ₹200 வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூ விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் நல்ல விலையும் கிடைப்பதால் பூ உற்பத்தி வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே 130 நாட்களுக்கு பிறகு சிறிய ரக விசைப்படகு மீனவர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். சீர்காழி அருகே பழையாறு மீனவ கிராமத்தில் அதிவேக எஞ்சின் பயன்பாடு குறித்து இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற சமாதான கூட்டங்களுக்கு தோல்வியில் முடிந்ததால் கடந்த 130 நாட்களாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இன்று முதல் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டும் என மீன்வளத்துறை உத்தரவிட்டிருந்தது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் மீனவ கிராமங்களில் போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 9 விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஸ்பீடு இன்ஜினுக்கும் சாதா இன்ஜினுக்கும் தொழில் சம்பந்தமாக நடந்த பிரச்சனையில் நாங்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கிறோம். வேலை நிறுத்தம் செஞ்சுருந்தோம். நம்முடைய கோட்டாட்சியர் தலைமையில் அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறதாக 41 நாள் பீஸ்டாக் முடிச்சிருந்தாங்க. பீஸ்டாக் போட்டு அந்த ஸ்பீடு இன்ஜினை இறக்கி விடுறது, இறக்கிட்டு தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாதிரி வச்சுருந்தாங்க. அல்கோட்டை மதிக்காமையும் இந்த நேரத்திலையும் எங்களை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதுக்கு வந்து காவல்துறை ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து, மீன்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்து எங்களை தொழிலுக்கு அனுப்புனதுக்கு அவங்களுக்கும் நன்றி. புதுச்சேரி ஏனாம் பிராந்திய காவல் நிலையத்தில் பெண் அதிகாரியை நாற்காலியில் அமர வைத்து சக காவலர்கள் ஊர்வலமாக அழைத்து சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பெண் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருபவர் ரக்ஷனா சிங் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏனாம் பிராந்திய காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட இவர் தற்போது மீண்டும் புதுச்சேரி நகர பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனிடையே
வழி அனுப்பும் நிகழ்ச்சியில் சக காவலர்கள் அவரை நாற்காலியில் அமர வைத்து ஊர்வலமாக தூக்கி வந்து வழி அனுப்பி வைத்தனர். சென்னை அருகே பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட காவலர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் இரண்டாம் அணியில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் வெங்கடேசன். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்ற அவர் வியாசார்பாடியை சேர்ந்த ஆஷா என்ற பெண்ணுடன் திருமுல்லைவாயல் காவல் குடியிருப்பில் வசித்து வந்தார். இந்த நிலையில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்த வெங்கடேசன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது ஆஷா தன்னை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்ய முயற்சித்ததாக வெங்கடேசன் வாக்குமூலம் அளித்தார். இதன் அடிப்படையில் ஆஷாவை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வெங்கடேசன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கரூர் அருகே ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியொட்டி விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்றன. கரூர் நகர மையப்பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மாத சிவராத்திரியும் பிரதோஷ நிகழ்ச்சியும் ஒன்றாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஈஸ்வரனுக்கு முன்பு வீற்றிருக்கும் நந்தி எம்பெருமானுக்கு பல வகை திரவியங்களோடு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு கற்பூர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, கோபுர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆண்டிற்கு இருமுறை மட்டுமே சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒன்றாக வருவதால் இந்த அபூர்வ நிகழ்வில் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி நடந்துள்ள சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகே பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. நேற்று காலை முதல் ஏடிஎம் செயல்படாமல் பழுதாக இருந்ததால் அதிகாரிகளிடம் வாடிக்கையாளர்கள் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்து ஏடிஎம் எந்திரத்தை பரிசோதித்த அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஏடிஎம் எந்திரத்தை மர்ம நபர்கள் உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்திருப்பது தெரிய வந்தது. உடைக்க முடியாததால் 13 லட்சம் பணம் தப்பியது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்கள் மாதவிடாய் காலங்களின் போது ஒதுக்கி வைப்பதும் வீட்டிற்குள் வரக்கூடாது, எந்த பொருட்களையும் தொடக்கூடாது என்ற கட்டுப்பாடு நிலவியது. இந்த அறியாமையை உடை தெரிந்தது நாப்கின் என்ற ஒரு நவீன ஆயுதம். ஆரம்பத்தில் ரசாயனம் கலந்து விற்பனை செய்யப்பட்ட நாப்கின் தற்போது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்படுகிறது. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில், மாதவிடாயின் போது பெண்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்க கண்டுபிடிக்கப்பட்டதுதான் நாப்கின். இன்றைய நவீன உலகில் பெண்கள் உள்ள ஒவ்வொருவரின் வீட்டிலும் நாப்கின் கண்டிப்பாக இருக்கும். அன்றைய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் துணியை பயன்படுத்தினர், அதனை துவைத்து மீண்டும் பயன்படுத்தினர். சிலர் எரித்தும் மண்ணில் புதைத்தும் வைத்தனர். சானிட்டரி நாப்கின்களுக்கு மக்கும் தன்மை கிடையாது. மேலும் அதனை மறுசுழற்சி செய்ய போதுமான வசதிகள் இல்லாததால் சாக்கடை கால்வாய்களில் வீசப்படுவது அதிகரித்தது. இந்த நிலையில் பருத்தி துணியை பயன்படுத்தி நாப்கின் தயாரித்து வருகிறார் கோவை கணபதி நகரைச் சேர்ந்த இளம்பெண் இஷானா. இது வந்து இந்த பேட் யூஸ் பண்ணுறதுனால யாருக்கு இச்சஸோ ரேஷஸோ ஒன்றுமே வராது. இப்போ பேடு நம்ம இப்போ மார்க்கெட்டில் இருக்க பேடு யூஸ் பண்ணுறதுனால இப்போல்லாம் குழந்தைங்க 10 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கின்னு வந்து தாங்க மாட்டேங்குது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால. இது வந்து எத்தனை வயசுலேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க தான் யூஸ் பண்ணால் அவங்க தான் யூஸ் பண்ணணும்னால இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது நம்ம மண்ணில் போட்டால் கூட பிரச்சனை வராது. 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் இடம்பெற்றிருந்தது. இதற்கு செயல் வடிவம் அளிக்கும் வகையில் சானிட்டரி பேட்களுக்கு மாற்றாக பருத்தி துணிகளாலான நாப்கினை தயாரித்துள்ளார். இதற்கு பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பும் கிடைத்துள்ளது.
இது வந்து வாஷ் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணுறதுன்னா ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அது ஊறிடும். ஊறி வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டலாம். வெயிலில் போட்டு எடுத்து அதே மாதிரி ஃபோல்ட் நாங்கள் ஃபோல்ட் பண்ணி கொடுத்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கிளாத் பேடு, எனக்கு கிளாத் பேடு வேணும்னு கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக அவங்க யாராவது ஒருத்தங்கிட்ட இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போவோம். என்னால் மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போக முடியாது. கவர்மெண்ட் வந்து ஒரு ஹெல்ப் நான் கேட்கறதுன்னா, இதுக்கு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா இது கண்டிப்பாக இந்தியா முழுக்க கொண்டு போகலாம். முதலில் பருத்தியிலான நாப்கினுக்கு மாறுவதில் சில தயக்கம் தோன்றுவது போல இருக்கும். ஆனால் பின்னர் அதன் எளிமையும் வசதியும், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட விதமும், பயன்படுத்தும் முறையும் பெண்களை ஈர்த்துவிடும் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து சரி, நம்ம டாக்டர்கிட்ட போய் எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த பிரச்சனையும் அவளுக்கு இல்லை. சரி, நீ வந்து பேடு கிளாத் பேடு மாதிரி எதாவது யூஸ் பண்ணிப்பார், கிளாத்தே யூஸ் பண்ணிப்பார். அவளுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி நீயே ட்ரை பண்ணிப்பார், கிளாத்துலேயே ஏதாவது ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு. சரி, அவளே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பனியன் கிளாத்தில் தான் ஆரம்பிச்சு. அப்படி அது அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அது வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணாமல் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது ட்ரை பண்ணி தான் கடைசியில் காட்டனுக்கு வந்த. அப்படி மாதவிடாய் என்பது பெண்களின் சுகாதாரம், உடல் மற்றும் மனம் சார்ந்தவை. எனவே இதனை புரிந்து கொண்டு சாதனை படைத்துள்ளார் இளம்பெண் இஷானா. அவரது இந்த முயற்சிக்கு பல்வேறு திசைகளில் இருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. அதேவேளையில் தனிநபர்கள் பங்களிப்பை விட மத்திய மாநில அரசுகள் நாப்கின் விவகாரத்தில் அதிக ஆர்வமும் அக்கறையும் காட்ட வேண்டும் என்பதே பெரும்பாலான பெண்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் ரஹ்மானுடன் கே என் வடிவேல். பயணிகள் விமானம் விழுந்து விபத்து, 23 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காங்கோ நாட்டில் சிறிய ரக விமானம் நிலை தடுமாறி விழுந்து நொறுங்கிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. காங்கோ நாட்டின் கிழக்கு பகுதிகளில் உள்ள கோமா நகரிலிருந்து 19 பயணிகளுடன் சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. பெனின் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் நிலை தடுமாறி குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 19 பேரில் 18 பேர் பலியாகினர். மேலும் வீடுகளில் இருந்த 5 நபர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் 6வது முறையாக பட்டம் வென்று அசத்தியுள்ளார். ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் கனடாவின் டெனிஸ் ஷிபோவாலா உடன் மோதினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 6-3, 7-6 என்ற நேர்செட் கணக்கில் ஷபோவாலாவை வீழ்த்தி நடேல் வெற்றி பெற்றார். இதேபோன்று மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் ராஃபல் டே படிஸ்தா கனடா வீரர் ஃபெலிக்ஸை 7-6, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் டேவிஸ் கோப்பையை ஸ்பெயின் நாடு கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது விசாரணை. அரசியலில் கமல் நிலைமைதான் ரஜினிக்கும் ஏற்படும், அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்றுத்தர நடவடிக்கை, அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். ஒரு கிலோ வெங்காயம் விலை 100 ரூபாயை தாண்டியது, பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.